வெல்கம் டு பவர்ட்டி அண்ட் பிசி அகாடமி. டே ஃபைவ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, தெப்பக்காடு வந்து எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானைகள் முகாமுக்கு, எலிபான் கேம்ப்க்கு தான் வந்து தெப்பக்காடு அப்படிங்கிறது வந்து ஃபெமிலியர். ஓகேவா, தெப்பக்காடுனாலே புகழ் பெற்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, யானைகளோட முகாம், எலிபான் கேம்ப். ஸோ 2011 டு 2012 ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் த சென்ட்ரல் ஸ்டாட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் வந்து ரெஜிஸ்டர்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி யூனிட் ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதாவது மற்ற இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸோட எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இதில் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாடு தான். ஓகேவா, மத்திய புள்ளி நடத்தப்பட்ட வருடம் நடத்தப்படக்கூடிய அறிக்கையில வந்து 2011 டு 2012 அந்த அறிக்கையின்படி, ஸோ பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி, அதாவது அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் வந்து மற்ற தொழிற்சாலைகளை விட முதல் இடத்தை பிடித்தது வந்து, முதல் இடத்தை பிடித்திருக்கிற மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு தான். ஸோ அந்த சர்வேல எடுத்திருக்காங்க. ஸோ சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த ரோமானிய அதாவது எந்த இடத்துல வந்து ரோமானிய நாணயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ரோமன் காயின்ஸ் வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அரிக்கமேடு. ஓகேவா, சங்க காலத்துல இந்த ரோமன் காயின்ஸ் எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அரிக்கமேடு. ஸோ டிராவிட சங்க ஆஃப் டெக்கான் வாஸ் ஃபவுண்டட் இன் த இயர் 470 AD எந்த பிளேஸ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 470 தக்கான திராவிட சங்கம், அதாவது டிராவிட சங்க ஆஃப் டெக்கான் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஆனா எந்த பிளேஸ்ல, மதுரையில தான் வந்து டிராவிட சங்க ஆஃப் டெக்கான், தக்கான திராவிட சங்கம் கிபி 470 அது நிறுவப்பட்ட இடம் மதுரை. ஸோ விச் ஆஃப் த கவுன்சில்ஸ் வர் அசிஸ்டட் இந்த சங்கம் ரூலர்ஸ், அதாவது சங்ககால மன்னர்களுக்கு வந்து உதவிய வந்து எது இந்த கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம்பெரும் குழுவும் என் பேராயம், இவங்க இந்த ரெண்டும் தான் வந்து சங்ககால மன்னர்களுக்கு வந்து உதவியது. ஓகேவா, ஐம்பெரும் குழுவும் என் பேராயம். கார்லாண்ட் ஆஃப் சேராஸ், சேரர்களோட அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனம்பூ. ஓகேவா, பாம் மைரா ஃப்ளார், இதுதான் வந்து சேரர்களோட அடையாளம். ஓகேவா, கார்லாண்ட் ஆஃப் சேரா வாஸ் பாம் மைரா ஃப்ளார், பனம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. த மோட் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷன் வாஸ் நோன் ஆஸ் த ராயத்வாரி சிஸ்டம், விச் இனோவேஷன், அதாவது வரி வசூலிக்கக்கூடிய முறையை வந்து ராயத் வாரியில வந்து இனோவேட் பண்ணவர் யாரு, சார் தாமஸ் மான்ட்ரோ. ஓகேவா, அந்த ரெவன்யூ கலெக்ஷன் மோட வந்து ராயத் வாரி சிஸ்டத்துல வந்து புதுசா இனோவேட் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் மான்ட்ரோ. த ஸ்டால்வார்ட் அமோங் காங்கிரஸ்மேன் பிகாம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் இன் த ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஃப்ரம் 1937 டு 1939, அதாவது காங்கிரஸ்வாதிகளோட காலம் பார்த்தீங்கன்னா 1937 39 வரையும், மெட்ராஸோட ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி. ஓகேவா, இவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அமைச்சர் அவைய. 1937 39 வரை மெட்ராஸ்ல ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் சிஎம் சி ராஜாஜி. ஸோ பெரியார் வந்து இந்த வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு 1924 எந்த அரசாங்கத்தால் கைது பண்ணப்பட்டிருக்காரு? ஓகேவா, அதை தான் கேட்டிருக்காங்க. பெரியார் வந்து 1924 இந்த வைக்கம் சத்தியாகிரகா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுனால எந்த கவர்மெண்டால கைது பண்ணப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா, ட்ராவங்கூர் கவர்மெண்ட். ஓகே, திருவாங்கூர் கவர்மெண்ட், கேரளா. ஸோ இதில் குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ரிவால்ட் ஆஃப் மங்கள் பாண்டே, வேலூர் மோட்னி, டிஃபிட் ஆஃப் ஜான்சி ராணி, மோட்னி அட் மெருட். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேலூர் மோட்னி அதுதான் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து மங்கள் பாண்டே ரிவோல்ட்டு,
ஸோ அதுக்கப்புறம் மீரட்ல மோட்னி நடந்திருக்கும், அதுக்கப்புறம் ஜான்சி ராணியோட டிஃபிட். இப்படி தான் வரும் அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர். 2, 1, and 4, and 3 ஓகேவா? ஆப்ஷன் டி. வேலூர் கழகம், மங்கள் பாண்டேயோட கழகம், மீரட்டோட கழகம், ஜான்சி ராணியோட தோல்வி. ஸோ அதாவது மிதவாதிகளாக வரவேற்கப்பட்ட ஒரு மாக்னா கார்ட்டா அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் பிரகடனம் 1917 வந்து வரவேற்கப்பட்டது. யாரால வரவேற்கப்பட்டது? ஒரு மாக்னா கார்ட்டா, இது வந்து மிதவாதிகளால வரவேற்கப்பட்டது. அதுதான் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் 1917 சொல்லுவாங்க. ஸோ எது வந்து ரொம்ப மெயின் ரீசன், அதாவது நேரு வந்து எக்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, இதுல வந்து எந்த இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இன்சிடென்ட் வந்து நேருவை வந்து தீவிர அரசியல ஈடுபடுவதற்கு ஆன காரணம்? ஜாலியன் வலாபாக் ட்ராஜடி, அதாவது ஜாலியன் வலாபாக் துயரம் தான் வந்து ஜவஹர்லால் நேருவை வந்து தீவிர அரசியல்ல வந்து பங்கு பெற இது பண்ணியிருக்கு. அதுதான் அவரோட இதோட காரணம். 10th ஃபயர் பிளானோட பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சதுதான் 2002ல இருந்து 2007 வரையும் 10th ஃபைவ் இயர் பிளான். ஸோ ஆக்சுவலாக வந்து எல்லா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இப்போ வரையும் உள்ள ஃபைவ் இயர் பிளான்ஸோட இயர்ஸ் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் டிஎன்பிசியில் வரும். March 1947 மவுண்ட் பேட்டன் எந்த வைசிராயால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது? வேவல் ஓகேவா? 1947 வந்து மவுண்ட் பேட்டன், அதாவது அவருக்கு அந்த வைசராய்க்கு பதிலாக யார் வந்து புதுசாக இந்தியாவோட வைசராயா பொறுப்பேற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவல். ஸோ எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாட்கள் எடுத்துக்கிச்சு இந்த நம்ம இந்திய அரசியல் அமைப்பை வந்து ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர, ஒரு எனாக்ட் பண்றதுக்கு, ஓகே, ஏற்றுவதற்கு எத்தனை வருடம், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் கேட்பாங்க. இது கண்டிப்பா கேட்கக்கூடியது. ஸோ இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் அண்ட் 17 டேஸ் எடுத்துக்கிச்சு நம்ம இந்திய அரசியல் அமைப்பு வந்து ஏற்றுவதற்கு, ஓகேவா? அதை வந்து தயாரிக்கிறதுக்கே, புரியுதா? ஸோ இந்த கண்டிப்பா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ஒன் தான். 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் அண்ட் 17 டேஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணதுக்கு. ஸோ எந்த ஆர்டிகல் படி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? Article 45 ஓகேவா? அந்த ஆர்டிக்கல் மூலம் குழந்தைகளுக்கு, 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அளித்தே தீர வேண்டும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி எந்த பகுதியில் குறிப்பிடுறாங்க? பகுதி 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான், ஃபுல்லாகவே நம்மளோட அடிப்படை உரிமைகள் எல்லாம் வந்து அதில் தான் இருக்கும் Part 3. டால்மன் ஹாஸ் காமன்லி ஐடென்டிஃபை வித் தில்மன், அதாவது தில்மன் அப்படிங்கிறத வந்து இந்த அடையாளம் வந்து எங்கே எந்த இடத்துக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் ஆஃப் பக்ரைன். பக்ரைனில் உள்ள தீவை தான் வந்து தில்மன் அப்படின்னு அந்த அடையாளம் படுத்துகிறாங்க. ஸோ லோக்பால் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யார் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கினாங்க? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், லக்ஷ்மி மால் சிங்வி. ஓகே, லோக்பால், லோக்பால் என்கிற ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணவங்க வந்து லக்ஷ்மி மால் சிங்வி. ஸோ குப்தாஸ் ரெக்கார்டர்ல, இது குப்தாஸ் ரிகார்டிங் இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? Coin debits figures of Chandragupta and Kumaradevi. ஸோ நாணயங்கள்ல அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரகுப்த குமாரதேவியோட உருவங்கள் தான் அதிகமாக காணப்படும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹரிசேனா வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா. சந்திரகுப்தர்களை வந்து ஹரிசேனா ஒரு முக்கிய ஆஃபீஸர், இம்பார்ட்டன்டான ஒரு ஆஃபீஸரா அப்படின்ட்டு. சமுத்திரகுப்தா இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் இன் அசோக் பில்லர் அட் அலகாபாத். சமுத்திரகுப்தர்களோட கல்வெட்டு வந்து அலகாபாத்தில் இருக்கக்கூடிய அசோகர் தூண் கல்வெட்டுல காணப்படுதா அப்படின்ட்டு.
சோ அதே மாதிரி ஈரான் கல்வெட்டுல பாத்தோம்னா சமுத்திரகுப்தாவை பத்தி தெரிவிக்கிறது. சோ இதுல எந்த கூற்று வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரிசேனர் வந்து சந்திரகுப்தாவோட ஒரு முக்கிய அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ரொம்பவே தவறானது. ஏன்னா அரிசேனார் வந்து அவரோட காலத்து போய் அவரோட போயட்ட சமுத்திரகுப்தா காலத்துல நினைக்கிறேன் போயட்ட அவரு அவர் வந்து இம்பார்ட்டன்டான ஆபீசர் எல்லாம் கிடையாது. மீதமுள்ள ஒரு மூன்று கூற்றுமே கரெக்ட். சந்திரகுப்த நாணயங்கள்ல பார்த்தோம்னா குமாரதேவியோட அவங்களோட ஃபிகர் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சமுத்திரகுப்தா இன்ஸ்கிரிப்ஷன் எங்க கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா அசோக் பில்ல அலகாபாத்ல. அதே மாதிரி ஈரான் கல்வெட்டும் வந்து சமுத்திரகுப்தாங்க பத்தி அவங்களோட தகவல்களை பத்தி கூறும். ஆனா ஹரிசேனர் வந்து ஒரு முக்கியமான ஆபீசர்லாம் இல்ல சந்திரகுப்தால. சோ ஆப்ஷன் பி வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் பா. ஸோ புத்திசம் வந்து பாப்புலர் ஆனதுக்கு என்ன ஒரு பிரைமரி ஃபேக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் லோயர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி அதாவது பௌத்த மதம் அது வந்து புகழ் பெறுவதற்கு முக்கிய காரணமே வந்து பெண்கள் அடித்தட்டு சமூகமும் பெண்களும் தான் அதற்கு காரணம். ஓரண்டல் டெஸ்போட்டிசம் ஓட ஐடியாலஜி என்ன, கீழே தேய வல்லாட்சி அதோட ஐடியாலஜி கருத்தியல் என்ன, மாறாத சமூகம் அதுதான் அதோட கருத்தியல். சோ விச் சொசைட்டி வந்து டிரான்ஸ்மிட்டட் இந்தியன் கல்ச்சர் டு யூரோப், எந்த சமூகம் வந்து இந்திய பண்பாட்டை வந்து ஐரோப்பால பரவ செய்தது ஓகேவா அப்படின்னு பார்த்தா சிந்தியர், சிந்தி அப்படிங்கிற ஒரு சமூகம் தான் நம்மளோட இந்தியன் கல்ச்சர் பாரம்பரியம் எல்லாத்தையுமே வந்து யூரோப்லயும் வந்து ஸ்ப்ரெட் ஆக வழிவகுத்தது சிந்தி. 2012 வந்து 2013 வரையும் தமிழ்நாடு வந்து ஆல் இந்தியா சிமெண்ட் ப்ரொடக்ஷன்ல எவ்வளோ பர்சன்ட் வந்து டோட்டல் ஷேர் இருக்கு, 11% ஷேர் ஓகேவா. 2012 வந்து 2013 வரையுமே தமிழ்நாடு மாநிலத்துல டோட்டல் இந்தியா அண்ட் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 11%. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனா சொல்லியிருக்கோம், அதாவது இப்போ ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வாழ்றாங்க ஓகேவா, டோட்டல் பாப்புலேஷன் ஸோ லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜனை பொறுத்து எவ்வளோ மக்கள் தொகை எவ்வளோ அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி, அதான் மக்கள் தொகை அடர்த்தி. ஓகே ஸோ இதோட டே ஃபைவ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓவர் 25 கொஸ்டின்ஸ் பார்த்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது பவர்டி என்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். கீப் வாட்சிங் பவர்டி என்பிசி அகாடமி. தேங்க்யூ.